இட்ஸ் அரவிந்த்ஸ் வாயேஜ். அது என்னடா நேமுக்கு பின்னாடி வாயேஜ் 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 வாயேஜ்னா மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வாயேஜ்னா என்ன அப்படின்னா, யார் வந்து சீலையோ இல்லை வந்து ஸ்பேஸ்லேயோ வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து வாயேஜ் சொல்லுவாங்க. அதாவது நீண்ட கடல்வெளி பயணம் இல்லை விண்வெளி பயணம் சொல்லுவாங்க. நான் இந்த நேமை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து லைஃப்பை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வந்து நம்ம அடைக்கிடக்கூடாது, நம்ம பார்க்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து லாங் ஜேர்னி வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போது அந்த நேமில் இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அரவிந்த்ஸ் வாயேஜ் அப்படின்னு வச்சேன். ஸோ தென் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க, வாயேஜ் வாயேஜ்னு பேர் வச்சிருக்கே, ஃபஸ்ட்டு ஷிப்பில் ட்ராவல் பண்ணியாடா அப்படின்னு. ஸோ ஃபைனலி அந்த ஒரு ட்ரீமும் ஃபில்ஃபில் ஆயிருச்சு. கடைசியாக எல்லா மோட் ஆஃப் ட்ராவலையும் ட்ராவல் பண்ணியாச்சு. ரோடு, ஸ்கை, சி, எஸ் இட்ஸ் டன், இட்ஸ் அரவிந்த்ஸ் வாயேஜ். ஸோ இன்னும் நம்ம பயணம் வந்து இதோட ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. அகைன் சொல்கிறேன், லைஃப்பை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வந்து சுருக்கிடாதீங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் மோர், லேர்ன் மோர். ஸோ அதனால தான் என் இன்ஸ்டியூட் நேம் கூட லேர்ன் மோர்.